வணக்கம். பாலகீதத்தின் செல்ல குழந்தைகளே, சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம சேனலில் முன்னால் ஒளிபரப்பு வந்த தினமொரு கவிதை என்ற அந்த பகுதிக்கு நேயர்களின் விருப்பத்திற்கு இணங்க மீண்டும் அதனை இன்று முதல் தொடர்கிறேன். இன்று முதல் தினசரி ஒரு கவிதை என்ற என்னுடைய இந்த பகுதி உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். இந்த பகுதியில் வரக்கூடிய அனைத்து கவிதைகளும் என்னால் எழுதப்பட்டது, புத்தகமாக வெளியிடப்பட்டது என்பதை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி வந்து தலைப்பு வந்து உண்டியல். உண்டியலை பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே, பெரிய கோயிலெல்லாம் நுழைஞ்சிங்கன்னா முதல்ல சாமிக்கு முன்னாடி தெரிகிறது உண்டியல் தான் தெரியும். அதே மாதிரி நம்மளும் கோயிலுக்குள்ளே போகிறப்போ கொஞ்சம் இந்த காலத்து ஆட்கள்னால் முதல்ல போய் கோயிலுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே சட்டையில் இருக்க பணத்தை எடுத்து வச்சுப்பாங்க. ஏன்னா ஒன்று வந்து இந்த தீபாராதனை தட்டில் போடுறதுக்கு, இன்னொன்று வந்து உண்டியலுக்கு. ஸோ அவ்வளோ முக்கியத்துவம் வந்தது உண்டியல்னு எல்லோரும் நினைப்பீங்க இல்லையா. அந்த உண்டியலை பற்றி ஒரு கவிதை. இது வந்து என்னுடைய தூரல்கள் அப்படிங்கக்கூடிய வெளியிடப்பட்ட புத்தகத்தில் இருக்குது. விரும்புகிறவங்க என்னை தொடர்பு கொள்ளலாம். உண்டியல். ஆண்டவனை விட உயரமாக ஆலயத்தில் தெரிவது. ஆண்டவனை விட உயரமாக ஆலயத்தில் தெரிவது. பக்தர்களின் பாவத்தில் பங்கேற்கும் தியாகி. பக்தர்களின் பாவத்தில் பங்கேற்கும் தியாகி. கண்ணக்கோள் கழுவருக்கு இறைவனை விட இன்றியமையாதது. கண்ணக்கோள் கழுவருக்கு இறைவனை விட இன்றியமையாதது. பணக்கார கோவிலில் பாதுகாப்பு பல மடங்கு. இவருக்கு பணக்கார கோவில்களில் பாதுகாப்பு பல மடங்கு. மனிதனாக பிறந்து விட்டேன். பாவம், நான் மனிதனாக பிறந்து விட்டேன், எனவே வணங்குகிறேன் உன்னையும் சேர்த்து. மனிதனாக பிறந்து விட்டேன், வணங்குகிறேன் உன்னையும் சேர்த்து. ஆண்டவனை விட உயரமாக ஆலயத்தில் தெரிவது. பக்தர்களின் பாவத்தில் பங்கேற்கும் தியாகி. இறைவனை விட இன்றியமையாதது. கண்ணக்கோள் கழுவருக்கு இறைவனை விட இன்றியமையாதது. மனிதரின் பாவங்களுக்கு ஏற்ப நிரம்பி வழிபவர். பணக்கார கோவில்களில் பாதுகாப்பு பல மடங்கு. மனிதனாக பிறந்து விட்டேன், வணங்குகிறேன் உன்னையும் சேர்த்து. இந்த கவிதையை பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் நம்ம சேனலில் எழுதி அனுப்புங்க. இந்த கவிதையை பற்றிய உங்கள் கருத்துக்களை பொறுத்து தினமும் ஒரு கவிதையினை வெளியிட விரும்புகிறேன். இந்த கவிதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் பாடல்கள் கவிதைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் என்பதை பெரும் மகிழ்ச்சியில் நினைவு தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதத்தின் கவித்தன்றல் பாலகிருஷ்ணன். நமக்கு நன்றி, வணக்கம், பாய்.